ஹலோ மக்களே, மீண்டும் வெல்கம் பேக் டு தி வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம வண்டிக்கு டியூப் டயர் போட்டால் பெஸ்ட்டாக டியூப்லெஸ் டயர் போட்டால் பெஸ்ட்டாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டியூப் டயரோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாங்க. டியூப் டயரில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணால் பஞ்சர் போடலாங்க. இப்போ நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே போகாமல் ஒரு வில்லேஜில் போகிறீங்க, வில்லேஜில் போய் நம்ம டியூப்லெஸ் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா யார் வேணால் ஒட்டுவாங்க, அந்த ஊரில் இருக்க பஞ்சர்காரரை கூட ஒட்டுவாங்க. ஆனால் டியூப்லெஸில் பார்த்தீங்கன்னா அவர் ஒட்ட தெரியாதுன்ற ஒரே வார்த்தையில். இப்போ நீங்கள் டியூப் டயருக்கு டிஸ்அட்வான்டேஜ் சொன்னால் நிறையா சொல்லாங்க. அது புல்லட்டுக்கெலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு பஞ்சர் ஆன உடனே ஏர் ஃபுல்லாக இறங்கிருங்க, கொஞ்சம் கூட வண்டியை தள்ள முடியாது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா. என்ன சொல்ல, பஞ்சர் கடைக்காரரே நம்ம எங்கே பஞ்சர் இருக்கோ அந்த இடத்துல வர சொல்லியிருந்தாங்க பஞ்சர் போட சொல்லணும். அப்போ அவன் கேட்குறதா ரேட்டு 300 கேட்டாலும் கொடுத்தாங்க ஆகணும். அதான் பஞ்சர் ஆயிடுச்சுல, கொஞ்சம் தூரம் மட்டும் ஓட்டிட்டு போயிடலாம், எப்போ இருந்தாலும் பஞ்சர் ஒட்டத்தானே போகிறோம் அப்படின்ட்டு வண்டியை ஓட்டிட்டு போனீங்கன்னு வைங்களேன், அது அதுக்கு மேலே செலவுங்க. டியூப்பு பார்த்தீங்கன்னா மவுத் சைடு எல்லாமே கட் ஆயிருங்க, டியூப்பு எல்லாமே புதுசு போடுற மாதிரி ஆயிரும். டியூப்லெஸ் டயர் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ பஞ்சர் ஆயிடுச்சுன்னா லோக்கல் இருக்க பஞ்சர் கடைக்காரர்களாக டியூப்லெஸ் வந்து பஞ்சர் போட தெரியாது. டியூப் வந்து பஞ்சர் போட்டுருவாங்க, டியூப்லெஸ் வந்து பஞ்சர் போட முடியாதுங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோக்ஸ் போட்டால் டியூப்லெஸ் போட முடியாதுங்க, அலாய் வீல் போட்டால் மட்டும்தான் டியூப்லெஸ் போட முடியும். இப்போ இந்த புல்லெட்டுக்கு அலாய் வீல் பார்த்தீங்கன்னா 8000, 16000 ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, 16000 போகிறாங்க தான் அலாய் போட முடியுது. இருந்தாலும் பரவாயில்லைங்க, டியூப்லெஸ் போட்டோன்னு எவ்வளோ தூரம் வேணால் போய்க்கலாங்க, பஞ்சர் ஆனாலும் ஏர் மட்டும் ஃபில் பண்ணிட்டா போதும். டியூப் டயரோட அட்வான்டேஜே அது மட்டும்தாங்க. டயர் சீக்கிரம் ஆனால் கொஞ்சம் தேஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, டியூப்லெஸ் மாதிரி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லுங்க, நம்ம வந்து இப்போ எங்கேயாச்சும் போகிறோம், சடனாக இப்போ ஒரு லாங் ட்ரிப் போகையில் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஏர் மட்டும் இங்கே பக்கத்தில் இருக்க பங்க்கு ஏதோ ஒன்றில் போய் ஃபில் பண்ணிட்டா போதுங்க. அப்படியே கொஞ்சம் தூரமாக போய் எங்கே பஞ்சர் நல்லா போடுவாங்களோ அங்கே போய் போட்டுக்கலாம். ஆனால் டியூப் டயர் வந்து அப்படி இல்லை, ட்ரிப்பு லாங் ட்ரிப்லாம் போகிறோம்னா டியூப் டயரில் போகிறத விட டியூப்லெஸ் தாங்க பெஸ்ட்டு. எங்கே பஞ்சர் ஆச்சுனாலும் டியூப் டயரில் போய் அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது. ஒன்றா போய் பஞ்சர் கடைக்காரரை கூட்டிகிட்டு வந்து நம்ம பஞ்சர் போடணும், அதுக்கு அவங்க கேட்குறதா ரேட்டு. டியூப்லெஸ்னால் அந்த பிரச்சனை இல்லைங்க, ஏர் மட்டும் ஃபில் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போய் பஞ்சர் போட்டுக்கலாங்க. லாங் ரைட் ஓட்டுறவங்களாம் டியூப்லெஸ் தாங்க மேக்ஸிமம் போட்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த பேக் வீல் பார்த்தீங்கன்னா டயர் எவ்வளோ வந்துச்சுன்னா டியூப்லெஸ் 2150. அது இல்லாமல் இந்த மாட்டருக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா 250. ஒரு வண்டி வாங்குறது பிரச்சனை இல்லைங்க, அதுக்கு ஒவ்வொன்றா பண்ணுற பாருங்கள் செலவு. அதாங்க மெயின்டெனன்ஸ் பார்த்தா அவ்வளோ வந்துகிட்டே இருக்குங்க புல்லட்டுக்கு. வாங்கி கொஞ்ச நாள் ஆக செலவு பார்த்தீங்கன்னீங்களா இவ்வளோ தான் இல்லை நம்ம வண்டிக்கலாம், செலவு ஆகிட்டே இருக்கு. எனிவே நீங்கள் அலாய் வீல் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த டைம் டயர் மாற்றுறப்ப பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ்ஸே மாற்றிக்கங்க, டியூப் டயர் தயவு செஞ்சு போட வேண்டாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் மோர் அப்டேட்ஸ் தருங்க பைக்ஸை பற்றி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.